நாம் அமர்ந்து வழிபாடு செய்வதற்கு முன்னதாக இவ்வாறு இந்த பூசை பொருட்களை எல்லாம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் அமர்வதற்கு முன்னதாக திருநீற்றினை எடுத்துக்கொண்டு தொப்புளில் இருந்து நம்முடைய இந்த கழுத்து பகுதி வரையிலும் உத்தூலனமாக தண்டில குழைக்காமல் உத்தூலனமாக இந்த திருநீரை பூசிக்கொள்ள வேண்டும். இரண்டு கைகளிலும் இவ்வாறு திருநீரை நாம் பூசிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இப்போ நாம் அந்த அமருகின்ற இடத்துல தீய சக்திகள் எதுவும் இல்லாமல் எல்லாம் உள்ள குருவர்களும் திருவர்களும் அந்த இடத்திலே நிலைத்திருந்து நாம் செய்கின்ற சிவபூசைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக இந்த இடத்தை முதல்ல நாம் தூய்மைப்படுத்தணும். அதற்கு வடமொழியிலே ஆயுதம் பட் என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய திருமுறை தீந்தமிழ் வழியிலே வடிவேறு திரிசூடம் தோன்றும் தோன்றும் என்று சொல்லி மூன்று முறை இந்த நீரை தெளித்து நாம் வந்து இந்த வழிபாட்டில் ஈடுபடலாம். வடிவேறு திரிசூடம் தோன்றும் தோன்றும், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். திருச்சிற்றம்பலம் சிவபூசை இப்போ நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இதை மூன்று பகுதிகளாக நாம் செய்கிறோம். முதலிலே சமயதீக்கை என்ற அடிப்படையிலே சமயதீக்கை பெற்றுக்கொண்ட அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானம் விதிகள். அனுஷ்டானம் செய்வது எப்படி என்று நாம் முதலில் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சிவபூஜைக்கு முன்னதாக அகப்பூசை என்ற ஒன்று இருக்கிறது, அதை எளிமையான முறையில் நாம் செய்து கொள்வோம். அதன் பிறகு இப்போ இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இதற்கு வேதிகை என்று பெயர். இதில் அந்த பரிவார மூர்த்தங்கள்லாம் எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு உரிய வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் பூசை பெட்டகத்திலே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை எழுந்தருளச் செய்து நாம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். இப்போ நாம் அந்த பூசைக்கு இவ்வாறு அமர்வதற்கு முன்னதாக இவ்வாறு நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நாம் முதற்கண் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு என்பது திருமூலருடைய திருவாக்கு. அந்த வகையில் நமக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலைன்னா கூட சுவாமியை எடுத்து வைத்து நீராலே அபிஷேகம் செய்து அவரை நாம் திருநீர் வைத்து வழிபாடு செய்தாலுமே கூட போதுமானது. வாய்ப்பிருப்பவர்கள் இதுபோல எல்லா பூசை பொருட்களையும் சேகரித்து வைத்து கொண்டு நாம் பூசையில் ஈடுபடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா சிவபூசையில் இப்படி நம்ம உக்காந்துட்டோம்னா இடையிலே எந்த காரணத்தை கொண்டும் எழுந்திருக்கக்கூடாது என்று ஒரு மரபு விதி இருக்குது. சிவபூஜையில் இடையில் எழுந்திருக்கக்கூடாது. சிவபூஜை செய்பவர்களை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. நாமும் அடுத்தவர்கிட்ட இடையில் பேசுவது இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. பூசையில் உக்காந்துட்டோம்னா முழுக்க முழுக்க சிவச்சிந்தனை மட்டுமே உடையவர்களாக இருந்து நாம் அந்த சிவபூஜையை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு அடிப்படையான சில செய்திகள். ஒரு முறை இப்போ அடியன் செய்கின்ற பூசையை பார்த்து நீங்கள் செய்துவிட முடியுமா என்றால் சந்தேகம்தான். ஒரு முறைக்கு பல முறை பார்க்க வேண்டும், பார்த்து தான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். அதற்காக தான் இப்போ நம்முடைய அன்பர்கள் ஒரு பெருமுயற்சியினாலே இதை ஒரு காணொளி காட்சியாக வீடியோ பதிவாக செய்து எல்லோரிடத்திலும் அதை கொடுத்து எல்லோருமே அதை கண்டு அந்த வழியிலே செய்து சிவபேறு சிவ இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே அந்த வகையில் நாம் மேற்கொள்ளலாம். எல்லாம் உள்ள இறைவனுடைய பெரும் கருணையாலும் குருவர்களாலும் எங்களுடைய அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா அவர்களும் அருட்குருநாதர் சென்னை ஒளியகம் ஒளியரசு ஐயா அவர்களும் அடியவனை இந்த நன்னெறிக்கு ஆற்றுப்படுத்திய எங்கள் பவானி சிவனடியார் திருக்கூட்ட தலைவர் சிவத்திரு ஆ தியாகராசன் ஐயா அவர்களும் அடியவனுக்கு கற்பித்த வகையிலே இந்த சிவபூஜைகளை அடியன் செய்து வருகின்றேன். இன்றைக்கு இதை ஒரு வழிபாட்டு செய்முறை பயிற்சியாக இதை செய்ய இருக்கின்றோம். இந்த பன்னெடுங்காலமாக பல்லாண்டுகளாக அடியன் இந்த செய்து வருகின்ற இந்த சிவபூஜையில் இன்றைக்கு செய்து காட்டக்கூடிய இந்த பூசை முறையில் ஏதேனும் சில நிறைகுறைகள் இருக்கலாம், ஏற்படலாம். ஏன்னா இப்போ நாம செய்வது என்பது வேறு, ஒன்றை செய்து காட்டும் போது சில விஷயங்கள் மறந்து கூட போகும். அதற்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் முறையாக நமது அருட்குருநாதர் இன்றைக்கு நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒளியரசு ஐயா அவர்களிடத்திலே நாம் எல்லோரும் சமயம் மற்றும் விசேட தீக்கைகளை முறையாக பெற்று அதை நாம் கடைபிடிக்கலாம். இந்த நூலிலே திருமுறை வழியில் சிவபூசை செய்வது எப்படி என்பது குறித்த குறிப்புகளை
நம்முடைய அருட்குருநாதர் ஒளியர செய்யா அவர்கள் இவற்றை இதில் இந்த நூலிலே நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் அந்த தீட்சை பெறும் பொழுது நமக்கு குருநாதர் இந்த நூலை கொடுப்பார். அதற்கு முன்னே கொடுக்க வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அது கொடுத்தாலும் முறையாக செய்ய முடியாது. எனவே அந்த வகையில் இந்த நூலை நாம் தீக்கை பெற்று கொள்ளும் பொழுது பெற்று இந்த நூலை நாம் படித்து பார்த்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியிலும் நாம் இதை முயற்சிக்கலாம். இன்னொன்று, சிவதீட்சை சிவபூஜா விதிமுறை அப்படின்னு என்று சொல்லப்படுவது, குருநாதருக்கு குருநாதர், ஆசிரியர்மாருக்கு ஆசிரியர்மார், கொஞ்சம் சில வேறுபாடுகளும் இருக்கும். இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் வேறு மாதிரியும், வேறு இடத்திலே வேறு ஒரு குருநாதர் சொல்லித்தருகின்ற இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரியுமாக கூட அந்த குரு பூஜை அமைப்புகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வடமொழியிலே சொல்லித்தரும் பொழுது ஒரு மாதிரியாகவும், நம்முடைய திருமுறை தீந்தமிழ் வழியிலே சொல்லித்தரும் பொழுது ஒரு மாதிரியாகவும் அந்த பூசை அமைப்புகள் நமக்கு அமைந்திருக்கும். இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இதில் ஏதேனும் குறை இருக்குமானால் அது அடியேனுடைய மலச்சார்பாலே எழுந்தது என்பதை கொண்டு அன்பர்கள் பொறுத்தருளி, நிறை இருக்கும் என்று சொன்னால் இந்த நல்ல சிவபூசை நெறியை அடியேனுக்கு கற்பித்து அருளிய ஆசிரிய பெருமக்களுக்கு சாரும் என்று சொல்லி இப்பொழுது நாம் அந்த சிவபூஜை செய்யும் முறையை கடைபிடிப்போமாக. முதற்கண் அனுஷ்டானம் என்று சொல்லப்படக்கூடிய சமய தீக்கை வழிபாட்டினை நாம் முதற்கண் மேற்கொள்ள வேண்டும். இப்போ இதை பஞ்சபாத்திரம்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபாத்திரத்தை நாம் தயார் செய்து வைத்து கொண்டு அதில் இப்போ நீரினை முதல்ல நாம் நீரை நிரப்பி அந்த வழிபாடு செய்யணும். இந்த நீரை இப்போ இந்த பஞ்சபாத்திரத்தில் நாம் அதை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இப்போ கையை இப்படி வச்சுக்கிட்டு இதயம் போற்றி என்று சொல்லி அந்த தண்ணீரை நாம் அதில் ஊற்றிவிட்டு இறைவனையும் குருநாதரையும் ஐங்கரப்பெருமானையும் நினைந்து வழிபாடு செய்துவிட்டு நாம் இங்கே இந்த தொடர்ந்து பணி செய்யணும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. இப்போ நம்ம இந்த நீரை இந்த பஞ்சபாத்திரத்தில் ஊற்றி இருக்கின்றோம். இப்போ என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இந்த புருவ நடு ஆக்னாஸ் ஞானம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இங்கே தான் நம்முடைய இறையாற்றல் எப்போவுமே நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கிருக்கிற இறையாற்றலை இந்த நீரிலே கொண்டு வந்து செலுத்தி சில வழிபாடுகளை செய்து மீண்டும் இங்கிருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை எடுத்து இந்த புருவ நடுவிலே நாம் ஒடுக்கி கொள்ளக்கூடிய அந்த வழிபாடு தான் சமய தீக்கை வழிபாடு என்று சொல்லப்படும். இதில் பல்வேறு வகையான நெறிகளை நமக்கு நம்முடைய ஆசிரியர்மார்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமய தீட்சை செய்யும் போதே பல பூசைகளை நாம் அதில் உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்போ நாம் அவற்றை செய்யப்போகின்றோம். முதற்கண் இதற்கு அங்குசமுத்திரை அப்படின்னு பேர். இந்த அங்குசமுத்திரையின் துணை கொண்டு இங்கிருக்கக்கூடிய புருவ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை இந்த நீரிலே செலுத்தி நாம் வழிபாடு செய்யணும். இதை நம்ம அப்படியே மனசில் நினச்சிக்கணும். இந்த அங்குசமுத்திரம் அப்படியே ஒரு கொத்தி இங்கிருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை கொண்டு வந்து இங்கே செலுத்துகின்றோம் அப்படின்னு மனதில் பாவனை செய்து கொண்டே நாம் அதை செய்யணும். இதற்கு அருள் காப்புன்னு பேருங்க. இப்போ நம்முடைய உயிராற்றலை இறை ஆற்றலை கொண்டு வந்து இங்கே நம்ம செலுத்திருக்கிறோம் இந்த நீரில். இப்போ இந்த நீரினை வேறு தீய சக்திகள் வந்து தாக்கக்கூடாது என்பதற்காக இப்படி தட்டி ஒரு அருள் காப்பு செய்து கொண்டு, இதற்கு மீன் மகரமுத்திரைன்னு பேர், ஒரு மரியாதைக்காக அந்த மகரமுத்திரையை செலுத்தி இந்த நீரினை நம்முடைய வலது கையால் இப்படி மூடி வைத்து கொண்டு நம்ம ஒரு மந்திரம் சொல்லலாம். நமது நம்ம செய்யக்கூடிய அந்த பூசை எல்லாமே திருநெறிய திருமுறை தீந்தமிழ் வழியிலே நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் அருள் செய்த 12 திருமுறைகளை கொண்டு தான் நாம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் இப்போ இந்த கையை மூடிக்கொண்டு அப்பர் சுவாமிகள் அருளிய தேவாரம், ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே கூவி அமருலகனைத்தும் உருவி போக குறியிலறு குணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி
தென்னீர் கோவியொடு குமரி வருதீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கொட்டத்து எம் குத்தனாரே. இந்த தீர்த்தத்தை இப்போ இந்த தீர்த்தம் சாதாரண நீர் என்ற நிலையிலிருந்து மாறி புண்ணிய தீர்த்தமாக மாறியிருக்கிறது, இறையருள் உள்ள தீர்த்தமாக மாறியிருக்கிறது. காவேரி, பவானி, அமுதநதி, கங்கை, துங்கபத்திரா, மானசரோவர் முதலான புண்ணிய தீர்த்தங்களாக இந்த நீர் மாறியிருக்கிறது. அந்த பாவனை ரொம்ப முக்கியம், அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த புண்ணிய தீர்த்தம் நம்மளை தூய்மைப்படுத்தும் என்ற முறையில் நாம் இப்போ நம்ம உடலை தூய்மை செய்து கொள்ளப் போகிறோம், உள்ளத்தை தூய்மை செய்து கொள்ளப் போகிறோம். இந்த தீர்த்தத்தை எடுத்து அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் என்று நம்ம இப்போ வழிபாடு செய்துட்டு இந்த தீர்த்தத்தை மூணு முறை இந்த கையில் விட்டு இந்த குண்டுழுந்து மூழ்குகின்ற அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி மூணு முறை குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது மூணு மந்திரங்களை சொல்லணும். போற்றி நாளாறு உண்மை, போற்றி ஏழ் மெய்யறிவு, போற்றி ஐந்தாம் உணர்வு போற்றி. அதாவது இது வந்துங்க 36 தத்துவங்களை தூய்மை செய்தல் அர்த்தம். போற்றி நாளாறு உண்மை, நாளாறு 24 தத்துவங்கள். போற்றி ஏழ் மெய்யறிவு, வித்யா தத்துவங்கள் 7. போற்றி ஐந்தாம் உணர்வு போற்றி, சிவதத்துவங்கள் 5. ஆக இந்த 36 தத்துவங்களை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய முகத்தானாக. ஏன்னா இப்போ நம்முடைய உடல் 36 தத்துவங்களால் ஆனது, 60 தாத்துவீகங்கள், 96 தத்துவங்களால் ஆனது நம்முடைய உடல். இப்போ அதை தூய்மை செய்து கொண்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபூஜையை நாம் பண்ண முடியாது. சிவமே நமக்குள்ளே இருந்து சிவபூஜை செய்து, அதுதான் உண்மை. அதனால தான் சிவபூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் எந்த தொந்தரவும் இடையூறும் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் இருக்குது, நம்ம அப்பப்போ சிந்திப்போம். எனவே இப்போ நம்ம அந்த போற்றி நாளார் உண்மை, ஏழ்மையறிவு, போற்றி ஐந்தாம் உணர்வு போற்றி என்று சொல்லி தூய்மை செய்து கொண்டு இப்படி அந்த தீர்த்தத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம தெளித்து கொண்டு உடலிலே தொடும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடல் ஜீவகரணம்னு பேர். இப்போ நமக்கெல்லாம் ஜீவனாலே, உயிராலே ஓடக்கூடிய கரணம், இயங்கக்கூடிய கரணம். இந்த ஜீவகரணத்தை கொண்டு நாம் சிவபூஜை பண்ண முடியாது. எனவே இந்த ஜீவகரணத்தை சிவகரணமாக நாம் மாற்றிக்கொள்ளணும். அதாவது இப்போ இந்த ஜீவன் நீங்கி சிவம் வந்து, அதாவது ஜீவனுக்குள்ளே சிவம் எழுந்தருளி இந்த பூஜையை செய்விக்கின்றது என்பது அதுக்கு முறை. அதற்காக இந்த சில மந்திரங்கள், ஆரங்க மந்திரம், பஞ்சகலை மந்திரம், ஐங்கலை மந்திரங்கள் என்றெல்லாம் நமக்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை இப்போ நாம் சொல்லி நம்ம உடம்பை நாம் இப்போ தூய்மை செய்து கொள்ளப் போகிறோம். இறைவனுக்கு சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அந்த 5 முகங்களாக நம்ம உடம்பை நாம் இப்போ பாவிக்க போகிறோம். ஓம் ஓம் ஈசானம் போற்றி, ஓம் ஏம் தத்ருடம் போற்றி, ஓம் ஊம் அகோரம் போற்றி, ஓம் இம் வாமதேவம் போற்றி, ஓம் அம் சத்யோஜாதம் போற்றி போற்றி ஓம். 5 முகங்கள் சிவபெருமானுக்கு இருப்பது போல இப்போ அதை நாம் உருவாக்கி இறையறலாலே அந்த மந்திரங்கள் இங்கே அதை நிலைநிறுத்துகின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கலைகள்னு சொல்லுவாங்க. ஓம் ஔம் சாந்தி அதீதகளை போற்றேன், ஓம் ஐம் ஐம் சாந்திகளை போற்றேன், ஓம் ரூம் 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 வித்யாகளை போற்றேன், ஓம் வீம் 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 பிரதிட்டாகளை போற்றேன், ஓம் லாம் 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 நிவர்த்திகளை போற்றி போற்றி ஓம். ஓம் அம் இதயம் போற்றீம், ஓம் ரீம் சிரசு போற்றீம், ஓம் ஊம் சிகை போற்றீம், ஓம் ஐம் கவசம் போற்றீம், ஓம் ஔம் முக்கன் போற்றீம், ஓம் அம் ஆயுதம் போற்றி போற்றி ஓம். அப்போ இந்த பஞ்சகலை மந்திரம், ஐங்கலை மந்திரம், ஆரங்க மந்திரங்கள் முதலானவற்றை எல்லாம் சொல்லி நம்முடைய இந்த ஜீவகரணத்தை சிவகரணமாக நாம் செய்து கொண்டு தொடர்ந்து அந்த பூஜையில் ஈடுபட வேண்டும். இப்போ இந்த உடலை செய்துட்டு இந்த மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு 3 முறை தட்டி இப்படி அருள்காப்பு செய்து வான்வெளியிலே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறையாற்றலை நமது இதய தாமரையிலே எழுந்தருளச் செய்து மனதார, இப்போ வான்வெளியிலே கலந்திருக்கிற இறைவா எனது இதயத்திலே எழுந்தருள்வீராக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இறைவனை நம்ம உடம்புக்குள்ள முதல்ல கொண்டு வரணும். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஜ்ஜப்புலனைந்தின் வழியடைத்து அமுதே, ஊறி நின்று என்னுள் எழுபரம் ஜோதி உள்ளவா காண வந்தருளாய்,
தேரளின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறைவுரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இப்போ நம்ம இந்த திருநீற்றை நம்ம உடம்புல 16 இடங்கள்ல அணிந்து கொள்ளணும். இதற்கு நந்தி முத்திரை அப்படின்னு பேரு. இந்த நந்தி முத்திரையினாலதான் நம்ம திருநீற்றை எடுக்கணும், பயன்படுத்தணும். எடுக்கும்போது இந்த நந்தி நாமம் நமச்சிவா என்னும் சந்தையால், தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால், மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே என்று சொல்லி திருநீர் எடுத்துட்டு, இந்த சுட்டு வரலால இந்த புண்ணிய தீர்த்தத்திலிருந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து ஒரு சொட்டு இதில் தெளித்து, இப்போ இந்த திருநீரை தூய்மைப்படுத்துறதுக்காக, இது புண்ணிய நீர் இல்லையா, அது இதில் தெளிக்கும் போது அது தூய்மையாகும். இந்த சுண்டு வரலாலேயே தொட்டு நம்முடைய இடது தோல் பக்கத்தில் ஆயுதம் பட் வடிவேறு திரிசூலம் அப்படின்னு நம்ம சொல்லி இதை தெளிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்முடைய இடது தோல் பட்டை பக்கத்தில் தீய சக்திகளும் வலது தோல் பட்டை பக்கத்தில் அருள் சக்திகளும் இருக்கும் அப்படிங்கிறது மரபு. எனவே இப்போ இந்த தீய சக்திகளை விளக்கும் பொருட்டாக இப்போ இந்த திருநீரை வச்சு ஆயுதம் பட் அப்படின்னு நம்ம தெளித்தோம்னா அந்த தீமைகள்லாம் ஓடிடும். எனவே அந்த வகையில் அப்படி ஆயுதம் பட் என்று தெளித்து விட்டு, இப்போ இந்த திருநீரை வலது தொடையில் இந்த நம்ம கையை வச்சு இந்த முத்திரையினால் இப்படி வைத்து நம்ம இந்த திருநீற்றை உற்று நோக்கி, இந்த திருநீற்றை உற்று நோக்கி நாம் திருநீற்று பதிகத்தை படிக்கணும். முழுமையான பதிகத்தை படிக்கணும். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் என்ற பதிகத்தை, முழு பதிகத்தையும் சொல்லி முடித்து தான் நாம் இதை எடுத்து நம்ம திருநீராக பூசிக்கொள்ளணும். படிப்பறிவில்லாதவர்கள், கல்வியறிவில்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி கையை வைத்து கொண்டு நமக்கு அருட்குருநாதர் சொல்லிக் கொடுத்த அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லி கொண்டிருந்து விட்டு அதை நாம் எடுத்து பூசிக்கொள்ளலாம். இப்போ நாம் வந்து திறந்தோறும் அந்த திருநீற்று பதிகம் முழுமையாக சொல்லி தான் பூசணும். அப்படி முழுமையாக சொல்லி பூசினா தான் பலன் தரும். ரொம்ப அவசரம் சொல்லவே முடியலன்னா முதல் பாட்டு, ஆனால் சொன்னாதான் அதற்கு பயன் உண்டு, இல்லைன்னா பயன் இல்லை. அதை நாம் நல்ல வச்சுக்கணும். இப்போ அடியானதை மனதுக்குள்ளே சொல்லிடுறேன் அந்த பதிகத்தை. இப்படி பாடி முடித்த பிறகு இப்படி இந்த விரலாலேயே 5 முறை இது தொடணும். நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி 5 முறை கையை மூடி வச்சு இந்த திருநீரை நாம் அணிந்து கொள்வதனாலே தீய சக்திகளெல்லாம் விலகி எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போ இந்த திருநீரை நீர் விட்டு குளைத்து நாம் பூசிக்கொள்ளலாம். முதல்ல உச்சி, அடுத்து நெற்றி, கழுத்து, மார்பு பகுதி, தொப்புள் பகுதி, 2 முழந்தாள், ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த நம்ம முழந்தாளில் பூசதான் ஆகணும். பொது இடங்களில் செய்யும்போது இப்படி இந்த சேல மேலையை கூட பெண்கள் அப்படி நம்ம திருநீரை நாம் அணிந்து கொள்ளலாம். வீட்டில் பண்ணும்போது நம்ம விளக்கி கூட பண்ணலாம். பொது இடங்களில் செய்யும்போது மேல் பகுதியிலேயே அப்படியே ஜாக்கெட் போட்டிருந்தா கூட மேலே இங்கே சிலை மேலையை கூட அந்த திருநீற்றை நம்ம வைத்துக்கொள்ளலாம். இந்த விழா பகுதி, முதுகினுடைய விழா பகுதி, முதுகினுடைய நடு மையப்பகுதி, இங்கெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு இப்படி இப்படி கூட குழைச்சி கூட அன்பில் பூசுவாங்க. திருநீர் இப்படி நிறைய போட்டு இப்படி குழைத்து கூட அப்படியே எடுத்து பூசலாம். அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப கூட நம்ம அதை செய்து கொள்ளலாம். மீதம் இருக்கிற திருநீரும் முழுக்க நம்ம இப்படி கழுத்தில் கூட தழுவி கொள்ளலாம். தெரிஞ்சுட்டு இப்போ இந்த தண்ணி இப்படி சிவசிவ அப்படின்னு செலுத்தி கொண்டு, இப்போ நீரினாலே 3 முறை இறைவனை இறைவியை முருகப்பெருமானை நினைத்து 3 முறை நீர் விட்டு இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம். சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, உமையம்மை திருவடிகள் போற்றி போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, இப்படி 3 முறை நீர் கொடுக்குறோம். ஒவ்வொரு முறை நீர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலை கூட நாம் பாடி நாம் நீர் கொடுக்கலாம். கொடுத்துட்டுங்க. மீண்டும் இப்படி கையில் தண்ணி எடுத்து இப்போ நம்முடைய
ஆவி உயிர் காற்றை அதை நாம் தூய்மைப்படுத்தும் முகமாக இப்படி இதை வச்சுட்டுங்க. நீரினை உறிஞ்சி, நீரினை உறிஞ்சினா தண்ணியை உறிஞ்சிடக்கூடாது, உறிஞ்சிற மாதிரி ஒரு பாவனை அப்படி வச்சு இப்படி உறிஞ்சிட்டு அடக்கி இந்த புண்ணிய தீர்த்தம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உள்ளுறுப்புகளை தூய்மை செய்து சிவசம்பந்தம் செய்யுது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உறிச்சிட்டு வெளியே விட்டுறணும். இப்படி இந்த இடது முக்காலை உறிஞ்சி, வலது முக்காலை உறிஞ்சி, இடது முக்காலை வெளியே விட்டுட்டுங்க. இப்போ இந்த தண்ணீரை, இப்போ இது வந்து தீய சக்திகள் இதில் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், இந்த தீய சக்திகளை எரிச்சிடணும். அந்த வகையில் இந்த நம்முடைய கால் கட்டை விரல் இருக்குது பாருங்க, இந்த கால் கட்டை விரலில் எப்போவுமே ஒரு அக்னி இருக்குங்கிறது ஒரு மரபு. அந்த வகையில் பார்த்தோம்னா இதை கும்பமுத்திரைன்னு சொல்லுவாங்க, தலைகீழ் கும்பமுத்திரையினால இந்த இடத்துல இந்த நீரை கொண்டு வந்து செலுத்தி அதை எரிச்சிடணும். இப்படி இப்படி தண்ணீர் ஊற்றும் பொழுது நம்முடைய புருவத்தை நெரிச்சு பார்க்கணும், இங்கே இருக்கிற நெருப்பையும் இங்கே இருக்கிற நெருப்பையும் கொண்டு அந்த தீய சக்திகளை எரிச்சிடுற மாதிரி இப்படி பண்ணியாச்சு. அடுத்தது நம்முடைய இந்த அனுஷ்டானம் பண்ணுறதுல என்ன இன்னொரு சிறப்பு புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த நினைவு நாள் வழிபாடு செய்கிறோம், திதி கொடுக்கறது அப்படின்னு செய்கிறோம். அனுஷ்டானம் பண்ணால் சிவதீட்சை சமயதீட்சை வாங்கிட்டா என்ன ஒரு புண்ணியம் கேட்டால், தினந்தோறும் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்றோம். அதை ஒரு மெத்தட், இதில் அதில் ஒரு வாய்ப்பு. இதுக்கு சங்குமுத்திரைன்னு பேருங்க, இப்படி நாம் வைத்துக்கொள்கிறோம், இதுக்கு சங்குமுத்திரைன்னு பேர். இந்த சங்குமுத்திரையினால் தினந்தோறும் அவர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம். இந்த தீர்த்தத்தை ஊற்றி இப்படி இப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு போய் சேருது, தீர்த்தத்தின் மூலமாக அவங்களுக்கு போய் சேருது. அப்படி அப்படி நம்ம ஊற்றும் பொழுது மூவேல் சுற்றம் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி அப்படிங்கிற திருவாசக தொடர், திருவாசகத்தில் இருக்குது. மூணு ஏழு எத்தனைங்க, 21 தலைமுறைக்கு நாம் திதி கொடுக்குறோம். இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் போய் கொடுத்தா கூட குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தான் திதி கொடுப்போம். ஆனால் இப்போ இங்கே நம்ம இந்த அதிஷ்டானம் பண்ணுறதுல என்ன நமக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூன்று தலைமுறைகள், மூவேல் 21 தலைமுறைகள், அப்பா வகைகளில் 14 தலைமுறையும் தாய் வழியில் 7 தலைமுறையும் சொல்லுவாங்க. அந்த வகையில் 21 தலைமுறைகளுக்கு நாம் திதி கொடுத்துட்ற ஒரு சிறப்பு இதில் நடக்கும். மூவேல் சுற்றம் முரணூர் நரகிடை ஆளாமையர்கள் அரசே போற்றி, மூவேல் சுற்றம் முரணூர் நரகிடை ஆளாமையர்கள் அரசையே போற்றி, மூவேல் சுற்றம் முரணூர் நரகிடை ஆளாமையர்கள் அரசையே போற்றி கொடுத்தாச்சு. அதே போல் தேவர்களுக்கும் நாம் நீர் விடணுங்கிறது ஒரு மரபு இருக்குது, அதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை கொடுத்துட்டு இப்படி கை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கரங்களில் நீரை ஊற்றி இப்படி கையை விரிச்சு விடணும். சிவன் ஆகிரே போற்றி, சதாசிவமே போற்றி, பரசிவமே போற்றி. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி. அப்புறம் அனுஷ்டானம் என்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உயிருக்கும் உய்வு தரக்கூடிய ஒரு முறையாக நமக்கு நம்முடைய பெருமக்கள், ஞானாசிரியர்கள், நம்முடைய அருட்குருநாதர்கள் நமக்கு அதை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதையெல்லாம் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி கொஞ்சம் நேரம் நம்ம பண்ணணும். இப்போ அந்த வகையில் கை இப்படி தூய்மை செய்து கொண்டு இப்படி முதல்ல இந்த வலது மூக்கை மூடி இடது மூக்கின் வழியாக நாம் காற்றை இழுக்கணும். காற்றை இழுத்து கொஞ்சம் நேரம் உள்ளே இப்படி கையை மூடி உள்ளே அடக்கி வைக்கணும். அதன் பிறகு மீண்டும் வலது மூக்கின் வழியாக அந்த காற்றை வெளியே விடணும். அப்புறம் வலது மூக்கில் இழுத்து நிறுத்தி இடது மூக்கில் வெளியே விடணும். இப்படி செய்தால் அதற்கு ஒரு சுற்றுன்னு பேர். இப்படி குறைந்தபட்சம் மூணு சுற்று, மூணு முறை அப்படி ஏற்றி இறக்கி நாம் அதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நிதானமாக நாம் செய்ய வேண்டும். 4 முறை, இப்போ 8 முறை உள்ளே இழுக்கணும், 8 32 முறை உள்ளே நிறுத்தணும், 16 முறையில் வெளியே அதை விட்டுறணும். இப்படியாக நாம் அந்த அடிப்படையில் இந்த ரேஷியோ முன்னப்பினா வரும், நாம் அதை நாம் முறையாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இழுக்கிறோம், நிறுத்துகிறோம், வெளியே விடுறோம். சில பேர் நிறுத்த முடியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, இழுத்த நேரத்தில் வெளியே விட்டுடலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் ரொம்ப நேரம் இழுத்து ரொம்ப நேரம் நிறுத்துனீங்கன்னா சிரமமாகி போயிடும். அதனால் அதையும் அன்பர்கள் எல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு வாய்ப்பு கேட்டார் போல் நம்ம செய்யணும். முறையாக அந்தந்த சில பயிற்சிகளை அந்த ஆசிரியர்கள் இடத்துல நம்ம கற்று நம்ம செய்யலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள்,
இப்போ இதுக்கு ஒரு சுற்றுன்னு பேருங்க. இழுத்தோம், அடக்கணும், வெளியே விட்டோம். இந்த வழியாக இழுத்தோம், அடக்கணும், வெளியே விட்டோம். இதற்கு ஒரு சுற்று. இப்படி மூணு முறை செய்யணும். எவ்வளோ நேரம் செய்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க இதில். ஏன்னா வாய்ப்பு கேட்டால் போல், நேரத்துக்கு கேட்டால் போல் செய்யலாம். இப்போ இதை மூச்சு பயிற்சி செய்த பிறகு கையை நம்ம கழுவிக்கணும். இடது கையை இப்படி தண்ணி ஊற்றி இரண்டு முறை மேலும் கீழுமாக இரண்டு முறை துடைத்துக்கணும். வலது கையை ஒரு முறை துடைச்சா போதும். சேர்த்தியும் துடைக்கலாம், ரெண்டு முறை மூணு முறை கூட துடைக்கலாம். வாய்ப்பு கேட்டால் போல், அவர் விருப்பத்து கேட்டால் போல் செய்து கொண்டு, இப்போ இந்த கரங்களை குருநாதர் சொல்லி கொடுத்த ஐந்தெழுத்து மந்திரங்களாலே, அங்கநியாசம் கரநியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் இப்போ ஐந்தெழுத்து குருநாதர் இப்போ நமசிவாயன்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. அவர் எடுத்துக்காட்டு ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உடனே ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படி இப்படி விரல்களை இப்படி நாம் தூய்மை செய்து கொள்கிறோம். ஏன்னா இப்போ இது எதுக்குன்னா, இப்போ இந்த கரங்களாலே இந்த ஜபமாலையே நாம் தொட்டு வழிபாடு செய்ய போகிறோம். அதற்காக இதை தூய்மை செய்துக்கிறோம். இப்படி செய்து கொண்டு இப்போ அடியானுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் சொல்லிக்குவேன். ஏன்னா குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த வகையில் இப்போ நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓம் நமசிவாயன்னு சொன்னேன். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை சொல்லி செய்துட்டு இப்போ இந்த ஜபமாலை, இதற்கு பெயர் ஜபமாலை அப்படின்னு நம்ம பேர். இது தலைமணி. இந்த தலைமணியை நம்ம எடுத்து கண்ணில் ஒத்தி நாம் ஜபம் செய்யணும். இப்படி நம்மளுடைய மார்பு பகுதிக்கு நேராக நிறுத்தி இந்த மணியை இப்படி உருட்டணும். மேலும் கீழுமாக இந்த மணியை மேல் நோக்கி உருட்டணும். சில பேர் இப்படி உருட்டுவாங்க, எப்படி உருட்டினாலும் ஒன்றும் தவறு இல்லைங்க. சில பேர் கீழே உருட்டுட்டோம், ஐயோ தப்பு, இப்படி உருட்டினாதான் நல்லது அப்படிம்பாங்க. எப்படி உருட்டினாலும் இப்படி வச்சுக்கிறோம், நெஞ்சு பயில வைக்கிறோம். இப்படி உருட்டினா நெஞ்சிலே ஐந்தெழுத்து இறங்குகிறது அப்படின்னு ஒரு பாவனை. இப்படி உருட்டினா நெஞ்சிலே ஐந்தெழுத்து ஏறுகிறதுன்னு அர்த்தம். மொத்தத்தில் ரெண்டும் நம்ம உள்ளத்துள்ளதான் ஏறப்போகுது. எனவே எப்படி வேணால் நீங்கள் அதை உருட்டி பண்ணலாம். ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நாம் வைத்து இப்படி அந்த ஐந்து, இதற்கு கணித்தல்னு பேர். கணித்தல் அல்லது ஜபித்தல் அல்லது சிந்தித்தல் அல்லது தியானித்தல்னு பேர் இதை உருட்டுறதுக்கு. இதை வந்து வெளியே மற்றவங்க கண்ணுக்கு புலப்படும்படியாக உருட்டக்கூடாது. நாம் அதை வந்து ஒரு துண்டு வைத்து மறைத்து தான் நாம் அந்த உருட்டணும். இப்படி ஒரு துண்டு நாம் போட்டு அதற்குள்ளே இந்த மணியை விட்டு உருட்டணும். அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டு நம் சேனம் 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 சேனல விட்டக்கூடாது. நிதானமாக குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதை உருட்டும்போது இந்த மணியை ஆடக்கூடாதும்பாங்க. ஆனால் கொஞ்சம் சாத்திய குறைவு. எதுக்கு அது சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பொறுமையாக செய்யணுங்கிறது அதனுடைய நோக்கம். இப்போ இதை நாம் வந்து உள்ளே வைத்து குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை அப்படி நிமிர்ந்து அமர்ந்து கைகளை இப்படி வந்து கூட வைத்து கொள்ளலாம். இந்த முத்திரையில் வைத்து, சின்முத்திரைன்னு பேர் இதற்கு, இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுல என்ன ஒரு நுட்பம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரில் கேட்டால் தெரியும். இப்படி இப்படி வச்சா இந்த முத்திரைக்கு கான்சன்ட்ரேஷன் பேர், மன ஒருமைப்பாடை தரக்கூடிய முத்திரை இது. அதனால தான் எல்லா கோயிலில் போனால் தட்சிணாமூர்த்தி இப்படி உட்காந்துருப்பார், இப்படி உட்காந்துருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படியும் வைக்கலாம். இதற்கு சித்தாந்த சின்முத்திரைன்னு பேர், இதற்கு சின்முத்திரைன்னு பேர். எனவே இப்போ நம்ம இப்படி வைக்கணும். இப்படி வைத்து கையை வேணால் இப்படி வச்சுக்கிட்டு நிமிர்ந்து அமர்ந்து ஐந்தெழுத்தை குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஜபிக்கணும். ஜபித்து முடித்த பிறகு இப்படி கண்ணில் ஒற்றி பழையபடி இதை எடுத்து நாம் கழுத்தில் மாற்றி கொட்டு. இப்போது இது இந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த புண்ணிய தீர்த்தம் இடையில தீர்ற மாதிரி தெரிஞ்சால் சொம்பில் இருந்து கூட ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றி வைத்து கொண்டு கூட நாம் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ இந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படி கையில் ஊற்றி சிவம் தோன்றும் அப்படின்னு நினச்சி இப்படி தொட்டு கும்பிட்டு அப்படி சொல்லிவிட்டு, இப்போ இங்கே நம்முடைய புருவனோடு இருந்து ஆற்றல் இங்கே கொண்டாந்து ஒடுக்கியிருந்தோம் இல்லையா, இப்போ இங்கிருந்து மீண்டும் எடுத்து இங்கே ஒடுக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா நிறைவாக கவனமாக செய்யணும். இப்போ வலை இப்படி நந்தி முத்திரையில் கூட இப்படி வச்சுட்டு கூட இப்படி தொட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த அங்குச முத்திரைன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்படியோ இல்லை இப்படியோ கூட இப்படி நம்ம தொட்டு இந்த மோதிர விரலால் இப்படி தொட்டு கூட எடுத்து இங்கே இருக்கின்ற அப்போ விண்ணப்பம் பண்ணிக்கணும். இறைவா, இங்கே இருக்கக்கூடிய மந்திர ஆற்றலும் திருவருள் ஆற்றலும் உயிர் சக்தியும் மீண்டும் அடியே நூல் எழுந்திரளட்டும் அப்படின்னு எடுத்து இங்கே இந்த நடு புரு நடுவில் நம்ம வைத்துக்கணும். இதுதான் இப்போ இது சமய தீக்கைக்கு உரிய அனுஷ்டானம் என்ற அந்த வழிபாட்டு முறையை நாம் செய்திருக்கிறோம். அனுஷ்டானம் செய்து சிவதீக்கைக்கு சிவபூசைக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக இடையில்
அகப்பூசை என்ற ஒன்றை நாம் செய்யணும். இது அவரவர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, இப்போ நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்ததற்கு ஏற்ப அந்த நேரத்தை கூட்டி குறைத்து நாம் செய்யலாம். இதை வந்து கண்டிப்பாக இந்த நிர்வாண தீக்கை பெற்றவர்கள் மிக முறையாக செய்தாகணும் என்பது ஒரு விதி. ஆனால் சிவபூஜை செய்யும் பொழுதே இதை நாம் தெரிந்து வைத்து கொள்ளலாம். அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம நிறைய அந்த தத்துவங்கள் மூலமாக, அதாவது இப்போ வெளியில் சிவபூஜை பண்ணுறோம் இல்லையா, வெளியில் எப்படியெல்லாம் சிவபூஜை செய்கிறோமோ அத்துணை முறைகளையும் உள்ளத்துக்குள்ளே சிவபூஜை பண்ணணும். இப்போ வெளியே பண்ணுனா 1.5 மணி நேரம் ஆகும்னா, உள்ளுக்குள்ளே செய்வதற்கு அதே 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ சிவபூஜைன்னா இப்போ எப்படிங்க, வெளியில் 1, உள்ள 1.5, இப்போ செஞ்ச அனுஷ்டானம் 1.5 மணி நேரம்னா 3.5 மணி நேரம் பிடிக்கும். இதை வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணலாம், வாய்ப்பு இல்லாதவங்க இப்போ இந்த அனுஷ்டானம் பண்ணி முடித்தோன்னு என்ன பண்ணலாம், 1.5 நிமிஷம் இப்படி உட்காந்து புருவ நடுவில் இறைவனுடைய இறைவனை நடராஜ பெருமானாக நினைத்து, இப்போ நடராஜ பெருமான் நம்ம புருவ நடுவில் இருக்கிறான் அப்படின்னு இப்படி நினைத்து அப்படியே அமர்ந்து ஒரு 5 நிமிடமாவது செய்யணும். அட்லீஸ்ட் 5 நிமிஷம் இல்லை, அது கூட நேரம் இல்லை சார்னா ஒரு 2 நிமிஷமாவது பண்ணலாம். ஒரு 2 நிமிடம் இங்கே நடராஜருக்கு இருக்கிறதாக, அவர் ஒரு கையில் உடுக்கை ஏந்திருப்பவராக, ஒரு கையில் அக்னி, ஒரு கை அபயஹஸ்தம், இதுக்கு அபயஹஸ்தம் பேர், இதுக்கு அமைந்தகரம், தூக்கிய திருவடி, அந்த தூக்கிய திருவடியை நினைந்து அப்படியே ஒரு ஓம் என்ற பிரணவமாக ஒரு கற்பனையாக நாம் மனதில் நினைத்து இறுதியாக அந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அங்கே நம்முடைய உணர்வை கொண்டு வந்து நிறுத்தி இறைவனை வணங்கணும். இப்படி இப்படி உட்காந்துட்டு கை காலில் போய் எதுவும் செய்யக்கூடாது, உணர்வுனால அந்த வழிபாடு செய்யணும். அப்படியே உட்காந்துட்டு இப்போ இந்த தியானம் நாம் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்த சிவபூசை வழிபாட்டுக்கு நம்ம வரணும். இது 2ஆம் கட்டம். முதல்ல சமயதீக்கை வாங்கி குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது முறையாக கடைபிடிக்கணும். இப்போ நான் செய்த இந்த சமயதீக்கை வழிபாட்டை காலையில் 1 முறை, மாலையில் 1 முறை, 2 முறை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். 3 முறை பண்ணிங்கன்னா சிறப்பு, முடியலையா காலை 1 முறை மாலை 1 முறை, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்சலுத்து போதின் அறநடிக்கு அன்பதாகும் அப்பர் சாமி வாக்கு. எனவே காலை மாலை 2 முறை அந்த அனுஷ்டானத்தை நம்ம பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், அது எப்போ போல இருக்கலாம். இப்போது அனுஷ்டான தீட்சை சமய தீட்சை வாங்கினவங்களுக்கான வழிபாடு நிறைவு, அவங்க எழுந்து போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். அடுத்து இப்போ சமய தீட்சை வாங்கி 2 ஆண்டு காலம் இதை கடைபிடித்த பிறகு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது சிவதீக்கை அப்படின்னு. அப்போ தான் அந்த ஒரு சிவலிங்க திருமேனின்ற ஒன்றை வைத்து நாம் அந்த சிவலிங்க திருமேனி எழுந்தருளை பண்ணி அவற்றை நாம் வழிபாடு செய்ய போகின்றோம். இங்கே அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க, இதற்கு இந்த துணி, இதற்கு வேதிகை அப்படின்னு பேர். சிவபூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பரிவார மூர்த்தங்களை நாம் வணங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கணபதி, யோகபீடம், ஞானபீடம், திருமகள், கலைமகள், மறைப்பம்மை, அருளம்மை, சதாசிவர், அனந்தர், உருத்திராயன், திருமால், கந்தர், இங்கே அருட்குருநாதர், தென்முகப்பரவனாகிய தட்சிணாமூர்த்தி, நால்வர் பெருமக்கள், 63 சந்தானக்குறவர்கள், இங்கே சிவசூரியன், உஷாதேவி, சாயாதேவி, ஒளிச்சண்டீசர், ஒளிச்சண்டீசர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களையெல்லாம் நம்ம முதல்ல வணங்கி வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்த பிறகுதான் சிவபூஜைக்கு நம்ம போகணும். நந்தி மகந்தனே ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்ல பொந்துருத்தி நம்பி, வரும் ஞானகண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதர், மறுவ புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு அளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய் ஞானபானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆபடுதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன், செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ, கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாளாய்,
எல்லாமா எல்லதுமா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஓமம் ஈசானம் போற்றி, ஏந்தத்துடம் போற்றி, அகோரம் போற்றி, வாமதேவம் போற்றி, சத்தியோஜாதம் போற்றி, சாந்தி அதீதங்களை போற்றி, சாந்திகளை போற்றி, வித்யாக்களை போற்றி, பிரதிட்டாக்களை போற்றி, நிவர்த்திகளை போற்றி போற்றிவோம். ஓம் அம் இதயம் போற்றி, ஓம் ரீம் சிரசு போற்றி, ஓம் சிகை போற்றி, ஓம் முக்கன் போற்றி, ஓம் கவசம் போற்றி, ஓம் ஆயுதம் போற்றி போற்றிவோம். இதை இப்போ நான் கொஞ்சம் விரைவாக செஞ்சுருக்கேன், போன முறை கொஞ்சம் பொறுமையாக செய்தோம் பார்த்தீங்களா, இப்போ இதை கொஞ்சம் விரைவாக, ஏன்னா இப்போ ரொம்ப நம்ம நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறக்காக. அப்படி நம்ம விரைவாக செய்து இப்போ அதை தூய்மை பண்ணியாச்சு. இப்போ மீண்டும் இந்த உடம்பை நம்ம சிவகரணமாக மாற்றிக்கொண்டு இப்போது இந்த பரிவார மூர்த்தங்களை நம்ம வணங்கணும். இப்போ இந்த இடங்களில் கணபதினா ஒரு இலைய வச்சு கணபதி நிலை அப்படின்னு சொல்லி, கணபதி நிலைன்னு ஒரு இலையை வைக்கணும். அதன் பிறகு ஒரு சந்தன போட்டு கணபதி உரு, அதன் பிறகு ஒரு பூவை போட்டு கணபதி திருவடிகள் போற்றி போற்றின்னு கும்பிடணும். இப்படியே இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பரிவாரத்துக்கு நாம் வழிபாடு செய்யணும். அது ரொம்ப காலம் எடுத்துக்கும். அதனால் நாங்கள் அதில் ஒரு சுருக்கு வழியை கண்டுபிடித்து குருநாதருடைய அனுமதியோடு ஆசையோடு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ எப்படி நாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா எல்லாரும் எழுந்தருளை பண்ணி ஒட்டுக்கா அவர்களுக்கு தூப தீப நைவேத்தியத்தை நாம் காட்டிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம். கணபதி நிலை உரு திருவடிகள் போற்றி சொல்லிக்கணும். யோகபீடம் நிலை உரு திருவடிகள் போற்றியும், ஞானபீடம் நிலை உரு திருவடிகள் போற்றியும், திருமகள் நிலை உரு திருவடிகள் போற்றியும், கலைமகள் நிலை உரு திருவடிகள் போற்றியும், மறைப்பம்மை நிலை உரு திருவடிகள் போற்றியும். ஏன்னா இப்போ ஒரு பூவை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன், இல்லைன்னா இலையை வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் இப்படி சொல்லணும். சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போற்றிகள் சொல்லணும். இப்போ நம்ம அதையெல்லாம் ஒட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். அருளம்மை நிலை உரு திருவடிகள் போற்றி, சதாசிவர் நிலை உரு திருவடிகள் போற்றி, அனந்தர் நிலை உரு திருவடிகள் போற்றி, உருத்திரர் நிலை உரு திருவடிகள் போற்றி, அயன் நிலை உரு திருவடிகள் போற்றி, திருமால் நிலை உரு திருவடிகள் போற்றி, கந்தர் நிலை உரு திருவடிகள் போற்றி. நம்முடைய பரிவார வழிபாட்டில் திருமாலும் வந்துடுறார், அவரையும் வணங்குறோம். அடுத்து இங்கே வந்து குருநாதர்களை நினைக்கிறது. இந்த இடத்துல இப்போ இங்கே குருநாதர், தென்முகப்பரமன், நால்வர் பெருமக்கள், 63 சந்தானக்குறவர்களை இங்கே நாம் போற்றுகிறோம். இங்கே நம்ம வேறு யார் யாரை நம்ம குருநாதராக நினைக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல நாம் நினைத்து அவர்கள் பெயரால் ஒரு பூவை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ பாருங்கள், அருட்குருநாதர் ஆடலர் செய்யா நிலை உரு திருவடிகள் போற்றி, ஒளியர் செய்யா நிலை உரு திருவடிகள் போற்றி, தட்சிணாமூர்த்திகள் நிலை உரு திருவடிகள் போற்றி, தியாகராசையா நிலை உரு திருவடிகள் போற்றி, நால்வர் பெருமக்கள் நிலை உரு திருவடிகள் போற்றி, சந்தானக்குறவர் நிலை உரு திருவடிகள் போற்றி, அருவான் மும்பை நாயன்மார்கள் நிலை உரு திருவடிகள் போற்றி, தொகையடியார்கள் நிலை உரு திருவடிகள் போற்றி, திருமுறை ஆசிரியர்கள் 27 நிலை உரு திருவடிகள் போற்றி, தாய்மானவர் ராமலிங்கடிகளார், பட்டினத்தார், பத்திரகிரியார், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் நிலை உரு திருவடிகள் போற்றி. அடியேனுடைய எனக்கு பல்வேறு குருநாதர்கள் இருப்பாங்க, தீட்சா குரு, வித்யா குரு, ஞானா குரு என்று நமக்கு பல ஞான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நினைத்து வித்யா குரு, தீட்சா குரு, ஞானா குரு, நிலை குரு திருவடிகள் போற்றி. இப்போ நம்ம என்ன வேற யாரை நம்ம ஆசிரியர்மாராக குருமாராக நினைக்கிறோமோ அவங்க பெயரை சொல்லி ஒரு பூ வைத்து நம்ம இங்கே வழிபாடு செய்யலாம். குரு வணக்கம் செய்த வரைக்கும் நமக்கு மேன்மை தான். இப்போ இந்த குரு இடத்துல அதையெல்லாம் செய்துட்டு இங்கே சிவசூரியன் நிலை குரு திருவடிகள் போற்றி, உஷாதேவி சாயாதேவி நிலை குரு திருவடிகள் போற்றி. இப்போ இது வந்து உஷாதேவி சாயாதேவியுடனாகிய சிவசூரியன் எழுந்திருக்கிற இடம், அங்கே அவங்களுக்கு ஒரு நிலை உரு திருவடிகள் போட்டு சொல்லி, இங்கே ஒளிச்சண்டீசர் நிலை உரு திருவடிகள் போற்றி. ஒளிச்சண்டீசர் இங்கே, இங்கே இருக்கிறது ஒளி அதாவது லைட் என்பது, இங்கே இருக்கிறது ஒளி அதாவது சவுண்டு. இங்கே இருக்கிற ஒளிச்சண்டீசர் இந்த பரிவார மூர்த்தங்களுக்குரிய ஒளிச்சண்டீசர். இங்கே இருக்கிற ஒளிச்சண்டீசர் நாம் சிவலிங்க திருமேனி எடுத்து பூசை பண்ணுவதற்குரிய ஒளிச்சண்டீசர். ஏன்னா அந்த ரெண்டுக்கும் வேதம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களெல்லாம் எழுந்தருளுக அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒட்டுக்கா இவங்க எல்லாரையுமே நாம் எழுந்தருளை செய்து தூப தீப நைவேத்தியம் காட்டிடலாம். இப்போ இதை வந்து உருவை தான் அமைச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல அந்த உருவை அவங்கள எழுந்தருளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இவங்களை எழுந்தருளை பண்ணுவதற்கு இப்போ குருநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொன்றும் தனித்தனியாக விநாயக பெருமான் எழுந்தருளுக அப்படின்னு பண்ணி தூப தீப நைவேத்தியம் காட்டுவார். அடுத்து யோக பீடம், ஞான பீடம் ஒவ்வொன்றா செய்வாங்க. அது நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளுங்கிறதுனால இப்போ இது எல்லாவற்றையும் ஒட்டுக்காக வைத்துட்டு ஒட்டுக்காக ஒரே பாட்டு பாடி இவங்களை நம்ம எழுந்தருள பண்ணுறோம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே, ஊரி நின்று என்னுள் எழுபரம் ஜோதி உள்ளவா காண வந்தருளாய், தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறைவுரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. எழுந்தருள்க, இருந்தருள்க, நேரின்றழுக, இடையீடு தருள்க, உப்பேருளி கட்டல்க, என் திசை காத்தல்க,
திருச்சிற்றுவளை தல்க, சிவசக்தி துருவை குறிகண்டல்க, மீன் குறிகண்டல்க, மூவிலை சூழக் குறிகண்டல்க, தாமரை குறிகண்டல்க, பசுவின் பால்மடி குறிகண்டல்க, ஆளிலை குறிகண்டல்க. இந்த குறிகளை எல்லாம் சொல்லி இப்போ பரிவார மூர்த்தங்களை நாம் எழுந்தருள செய்திருக்கிறோம். மூர்த்தத்தை எடுத்து யார் எழுந்தருள்னாலும், எந்த தேவர்கள் எழுந்தருள்னாலும் அவங்களுக்கு மூணு முறை தண்ணி கொடுக்கணும். ஆசமணம், பார்த்தியம், அர்க்கியம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. நாம் அதை வந்து திருவடி நீர், உச்சிக்கு நீர், உட்கொள்ள நீர் அப்படின்னு நம்ம மூன்றாக சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன மாற்றமாக கூட சொல்லுவாங்க, திருவடி நீர், அதன் பிறகு உட்கொள்ள நீர், அதன் பிறகு உச்சிக்கு நீர்னு சொல்லுவாங்க. மாற்றி சொன்னாலும் தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து கீழேருந்து அப்படி மேலே போகிற மாதிரி ஒரு கணக்கு, திருவடி, உட்கொள்ள, உச்சிக்கு, அல்லது திருவடிக்கு, உச்சிக்கு, அதன் பிறகு உட்கொள்ள. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாதை கழுவிக்கிட்டு உள்ளே வராங்க, வீட்டில் போய் குளிச்சு முடிச்சுட்டு டிஃபனுக்கு வராங்க, அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பரிவார மூர்த்தம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிள்ளைகளுடைய சுற்றி காட்டி திருவடி நீர் ஏற்றல்க, பரிவார மூர்த்தங்கள் அனைவரும் உச்சி நீர் ஏற்றல்க, பரிவார மூர்த்தங்கள் அனைவரும் உட்கொள்ள நீர் கொண்டருல்க. நரும்புகைன்னு பேர், தீபம் விளக்கு, நைவேத்தியம் அப்படின்னா திருவமுது. ஆக அந்த மூன்றையும் நம்ம காட்டணும். எந்த பூசை பண்ணாலும் இது மூணு முக்கியம். சலம்பு வடுதூபம் மறந்தறியேன், தமிழோடு செய்வாடல் மறந்தறியேன், அளம் திங்கிலும் உன்னை மறந்தறியேன். இல்லக விளக்கது இருளெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூன்று பாத்திரங்கள் வைத்துக் கொள்வாங்க. இதை மூன்றையும் தீர்த்தம் விட்டு, இது சிவபூஜைக்காக மட்டும், இப்போ இதிலிருந்து நாம் தீர்த்தத்தை எடுத்து சாமிக்கு திருவடி நீர், உச்சி நீர், உட்கொள்ள நீர் அப்படின்னு கொடுக்கலாம். இதை வைக்க வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கூட இதுலேருந்தே கூட நம்ம எடுத்துக்கூட திருவடி நீர், உச்சி நீர், உட்கொள்ள நீர்னு நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், நைவேத்தியத்தை கூட பயன்படுத்தலாம். திருவமுது இதில் போட்டு வச்சு இப்போ நம்ம வந்து பரிவார மூர்த்தத்துக்கு ஒரு திருவமுது தனியாக, அதன் பிறகு சிவபெருமானை எழுந்தருளை பண்ண உடனே அவருக்கு ஒரு தடவை திருவமுது, அப்புறம் அபிஷேக வழிபாடெல்லாம் முடிஞ்ச உடனே அலங்காரம் பண்ண பிறகு மூன்றாவது முறையாக ஒரு தடவை திருவமுது. ஆக மொத்தம் மூன்று முறை நம்ம அந்த வழிபாட்டில் திருவமுது கொடுக்க வேண்டி வரும். அதை நாம் கொடுக்கணும். இதை நைவேத்தியமாக நம்ம பயன்படுத்திட்டோம்னா இப்போ மூணாக பிரிச்சுக்கலாம். நமக்கு இருக்கிற நைவேத்தியத்தை இப்படி மூன்றாக பிரித்து கொண்டு இதில் வச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டையும் தனியாக சாமிக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது இப்போ நம்ம பரிவார மூர்த்தங்களுக்கான நைவேத்தியம் திருவமுதம். அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், முன்னம்பாளிக்கும் மேலும் இப்போம் இசை, எண்ணம்பாளிக்கும் ஆறு கண்டு இன்புற, இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியேன், கொண்டு வந்து மனைபுகுந்து குலாபு பாலம் விளக்கியேன், மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்தருச்சனை செய்தவின் இந்தி நாலு விதத்தில் ஆறு சுவைதலத்தின் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டரிச்சை அமுதுசை அளித்துள்ளார். நைவேத்தியம் காட்டி முடித்த பிறகு ஒரு தீபாராதனை மீண்டும் காட்டணும். காட்டிட்டு இப்போ இந்த பரிவார மூர்த்தங்களுக்கு ஒரு அர்ச்சனை. ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் பொற்றி, மீளாமேள் எண்ணெய் கொண்டாய் பொற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் பொற்றி, ஓவா சப்தத்து ஒளியே பொற்றி, ஆற்றாய் எங்கே அமர்ந்தாய் பொற்றி, ஆரங்க நாள் வேதமானாய் பொற்றி, காற்றாய் எங்கும் கலந்தாய் பொற்றி, கைலை மலையானே பொற்றி பொற்றி ஓம். மீண்டும் தீபாராதனை. பரிவார மூர்த்தங்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கிறோம். அவ்வளோதான், இப்போ பரிவார பூசை நிறைவு. இப்போ இவங்களெல்லாம் வணங்கி முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம வந்து இறைவனை எழுந்தருளை பண்ணணும். இதற்கு சிவபூசை பெட்டகம் அப்படின்னு பேர். இதற்குள்ளதான் சிவலிங்க திருமேனி இருக்கிறார். இதை நாம் எடுத்து வைத்து நாம் வழிபாடு செய்து கொள்ளணும், எடுத்து பண்ணணும். இப்போ இங்கே இது வந்து இறைவன் இங்கே இருக்கிறதுனால இப்போ மீண்டும் இப்போ சிவபூஜை பண்ணுவதற்கு முன்னே பாருங்கள், இந்த அபிஷேக தட்டு இதெல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சத்தூள், சந்தனம், குங்குமம், எலுமிச்சை பழம், இதெல்லாம் நம்ம அந்த திரவியங்கள் வைத்திருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல தான், இதெல்லாம் இத்தனையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் செய்யலாம். இல்லையா, தீ நீரும் பூவும் வைத்து நாம் இறைவனை வணங்கினா போதுமானது. இன்றைக்கு ஒரு பயிற்சிங்கிறனால ஒரு இதெல்லாம் செய்தால் சிறப்பு. செஞ்ச வரைக்கும் எவ்வளோ அபிஷேகம், ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், அக்னியாக இருக்கிறார் இல்லையா, ஜோதி வடிவமானவர், அவர் மேலே எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்ல நிரம்ப பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் உண்டுன்னு உண்டு, நீங்கள் அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இங்கே சாமி இருக்கிறார். இப்போ மீண்டும் இறைவனை நாம் தொடுவதற்கு முன்னே, இப்போ ஏற்கனவே அனுஷ்டானத்தில் ஒரு முறை, பரிவார மூட்டத்தில் ஒரு முறை பண்ணின மாதிரி மீண்டும் பஞ்சபூத தொடக்கை அறுத்து ஐங்களை ஆரங்க மந்திரங்களை சொல்லி நம்மை மீண்டும் ஒரு முறை நாம் தூய்மை செய்து கொள்ளணும்.
ஓம் ஓம் ஈசானம் பற்றி, ஓம் இம் சிதம்பரம் பற்றி, ஓம் மகோரம் பற்றி, ஓம் இம் மாமதேவம் பற்றி, ஓமம் சத்யோஜாதம் பற்றி பற்றி, ஓம் ஓம் சாந்தி அதிதாளை பற்றி, ஓம் சாந்திகளை பற்றி, ஓம் வித்யாக்களை பற்றி, ஓம் நிவர்த்திகளை பற்றி, ஓம் பிரதிஷ்டாக்களை பற்றி பற்றி, ஓம் ஓம் அம் இதயம் பற்றி, ஓம் ரீம் சரஸ்வ பற்றி, ஓம் ஓம் சிகை பற்றி, ஓம் கவசம் பற்றி, ஓமை முக்கன் பற்றி, ஆயுதம் பற்றி பற்றி, ஓம் மீண்டும் நம்ம தூய்மை செய்து கொண்டு இப்போ இங்கே பெட்டகத்தில் இறைவன் இருக்கிறான். ஒரு நாலு மலர் எடுத்து அப்படி சொரிந்து எல்லாம் வல்ல இறைவா சிவபூசைக்காக எழுந்தருள வேண்டுகின்றோம் அப்படின்னு மனதில் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இல்லை இந்த இடத்துல போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலுக்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் திருப்பெரும் துறைவுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஒரு பாடலை விண்ணப்பம் செய்துட்டு இந்த சுவாமியை எடுத்து நிதானமாக சாமியை எடுக்கணும். சிவலிங்க திருமேனி எடுத்து இந்த இதுக்கு சிவலிங்க திருமேனி வைக்க வேண்டிய இடம் பீடம் இந்த இடத்துல வச்சுக்கணும். அடுத்து நந்தியம்பெருமான் அவரை எடுத்து நந்தியம்பெருமானுக்குரிய இடத்துல அவரை நாம் வச்சிடணும். இப்போ வச்சுட்டு இப்போ இந்த திருமேனியில் இறைவனை எழுந்தருளை பண்ணணும். இறைவனை எழுந்தருளை செய்யணும்னா அதற்கு சில இருக்கைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சிவபூசை செய்வதற்கு முன்னே இதற்கு வந்து சிரமாலைன்னு பேர். சிரமாலையை நாம் அணிந்து கொள்ளணும். பூசா நேரங்களில் தான் இதை நாம் அணியணும். எனவே அந்த சிரமாலையை நாம் அணிந்து கொண்டோம். இறைவன் எழுந்தருள்வதற்குரிய வகையில் மந்திர இருக்கைகள், ஓம் ஆதார சக்தியே பொற்றி, ஓம் ஆமை இருக்கை பொற்றி, ஓம் அறவை இருக்கை பொற்றி, ஓம் சிம்ம இருக்கை பொற்றி, ஓம் யோக இருக்கை பொற்றி, ஓம் தாமரை இருக்கை பொற்றி, ஓம் சூரிய மண்டலம் பொற்றி, ஓம் சந்திர மண்டலம் பொற்றி, ஓம் அக்னி மண்டலம் பொற்றி, ஓம் சக்தி மண்டலம் பொற்றி பொற்றி, ஓம் இருக்கைகள் அமைத்து இப்போ மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இறைவா இந்த திருவுருவத்தை இடமாக கொண்டு நீங்கள் எழுந்திருளுங்கள் அப்படின்னு நம்ம இறைவனை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இறைவனை எழுந்திருள பண்ணணும். இப்போ நம்முடைய இதயத்தில் இடமாக கொண்டு இறைவன் இருக்கிறான் இல்லையா, ஏற்கனவே அங்கே கொண்டு வந்து ஒடுக்கணும் இல்லையா. இப்போ இங்கிருந்து இறைவனை இங்கே கொண்டு வந்து இந்த சிவலிங்க திருமேனிக்கு பூஜை பண்ணி மீண்டும் இறைவனை எடுத்து இதய தாமரையில் நாம் ஒடுக்கிக்க போகிறோம். இந்த இதய தாமரைன்னு பேர். இந்த இடத்துல எப்போவுமே இறைவன் இருக்கிறான், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்போ இங்கே இருக்கிற இறைவனைத்தான் நாம் எடுத்து இங்கே வச்சு பூஜை பண்ணுறோம். அதனால தான் இவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தம்னு பேருங்க. கருவறையில் இருக்கிற லிங்கம் எப்போவுமே இருக்கும், அங்கேயே இருப்பார். கோயிலில் இருக்கிற லிங்கம் சிவலிங்க திருமணியில் எப்போவுமே இரையாற்றல் எழுந்தருள் இருக்கும். ஆனால் ஆன்மார்த்த லிங்கத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கிருந்து எடுத்து இங்கே ஒடுக்கி பூசை பண்ணிட்டு மீண்டும் எடுத்து இங்கே ஒடுக்கிக்கிறோம். சாமி அப்போ இங்கே இல்லை, எங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார். இப்போ இங்கே இல்லை சாமி, இப்போ இங்கே இருக்கிற சாமி தான் நான் இப்போ இங்கே கொண்டு வந்து வழிபாடு செய்ய போகிறோம். வாயானே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கச்சடையானே தொடர்ந்து நின்ற என் தாயானே தவமாய தன்மையானே தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானே தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. பெருமானே எழுந்தருள்க, அமர்ந்தருள்க, நேர் நின்றல்க, இடையீடு தவித்தல்க, முப்பேருளி கேட்டல்க, என் திசை காத்தல்க, திருச்சுற்று வளைத்தல்க, சிவசக்தி துருவை குறி கண்டல்க, மீன் குறி கண்டல்க, மூவிளை சூழக் குறி கண்டல்க, தாமரை குறி கண்டல்க, பசுவின் பால்மடி குறி கண்டல்க, ஆளிலை குறி கண்டல்க, ஓம் எழுந்தருள் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிக்கு நீர், எம்பெருமானாருடைய உச்சிக்கு நீர், எல்லாம் வல்ல இறைவன் உட்கொள்ள நீர், நந்தியபெருமான் திருவடிக்கு நீர், உச்சிக்கு நீர், உட்கொள்ள நீர், தூப தீப நைவேத்தியம். சலம்பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் இன்னாவில் மறந்தறியேன், இல்லக விளக்கது இருள்கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது. நைவேத்தியம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலமிப்போம் இசை, என்னம்பாளிக்குமாறு கண்டு இன்புற, இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியேன், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும், அண்ணலார் அடியாரமே அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள், உண்மையாமெனில் உலகவர் முன் வருகை என உரைப்பார். ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, அற்புத கோள நீட்டில் அருமறை சிரத்தின் மேலாம்,
சிற்பர வியோமமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் இடம் செய்கின்ற பொங்கலல் ஒற்றி ஒற்றிவோம். அடுத்து என்ன பண்ணணும், குளிக்கணும் இல்லையா, நாம குளிக்கிறோம் இறைவனுக்கு. இறைவன் குளிச்சா அதுக்கு திருமஞ்சனம்னு பேர், அபிஷேகம் அல்லது திருமஞ்சனாட்டுதல் அப்படின்னு பேரு. அந்த வகையில் இப்ப வந்து இறைவன் வந்து அபிடேகத்தை எழுந்துள்ள போறார். இதற்கு அபிடேக தட்டுன்னு பேரு. இங்க இறைவன் இங்க வந்து உட்கார்றதுக்கு சில நிலைகளை நாம உருவாக்கணும். இறைவனுடைய அருளால பெரியவர்கள் சொன்னபடி அனந்த நிலை போற்றி, ஞான நிலை போற்றி, அறநிலை போற்றி, செல்வ நிலை போற்றி, வைர நிலை போற்றி, பதும நிலை போற்றி. இப்போ இந்த நிலைகளில் தான் கொண்டு வந்து இறைவனை அமர்த்தணும். பதும நிலையில் சிவலிங்கத்தையும் அறநிலையில் லிங்க திருமேனியையும் நாம் எழுந்தருளச் செய்யணும். அறம்னாலே அறம் தான் விடை கடவுளாக இருக்குன்னு அர்த்தம். பதுமம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரை பீடத்தில் இறைவனை எழுந்தருள பண்ணுகின்றோம். இப்போ அங்கே இறைவனை வேட்டிக்கணும், பெருமானே அபிடேகத்துக்கு எழுந்தருள்வீராக. இதெல்லாம் நம்ம மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இது அலங்காரத்துக்காக நம்ம போட்டதெல்லாம் நம்ம கழட்டி வச்சிடலாம். இறைவன் அப்படியே நிதானமாக கொண்டு வந்து இப்படி அபிடேகத்துக்கு அமர்த்தி லிங்க திருமேனியை அமர்த்திட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த சந்தன குங்குமத்தையெல்லாம் கூட எடுத்து நாம் பூசிக்கலாம். ஆடையை எடுத்துடலாம், ஆடையோடவும் பண்ணலாம், ஆடை எடுத்துட்டும் அபிடேகம் பண்ணலாம். முதல்ல நீர், தூய நீரால் முதல்ல. இப்படி அபிஷேகம் பண்ணும்போது சிவபுராணத்தை சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணணும். அல்லது ஒவ்வொரு திரவியம், இப்போ பால் ஊற்றுறோம்னா பாலுக்குண்டான ஒரு திருமுறை பாடல், பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட அப்படின்னு பாடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு திரவியத்தை ஊற்றும் போதும் ஒவ்வொரு வகையான பாடல்களை பாடிக்கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதையெல்லாம் நம்முடைய ஐயா விளக்கமாக ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்லாம் இதில் சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 21 வகையான அபிஷேகத்தை ஐயா நம்ம கொடுத்துருக்கிறார். ஒவ்வொன்றாக இப்போ நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். முதல்ல திருமஞ்சன அபிஷேகம். முறைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாமிக்கு வந்து தீர்த்தண்ணீர் கொடுத்து தூபம் காட்டி தீபம் காட்டி ஒவ்வொரு முறையும் நைவேத்தியம் காட்டணும். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அப்படி செய்யணும். அது சிரமமாக இருக்கும் சில பேர் நேரம். இதுன்னா அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு மட்டும் காட்டிடலாம். நம்ம தூப தீபம்லாம் காட்டாடி கூட விளக்கு மட்டும் இப்படி ஒரு காட்டிட்டு தீர்த்தம். இப்போ இந்த தீர்த்தம் தண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா சும்மா இதில் வந்து திருமஞ்சனம், இதில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சென்ட்டு முதலானவர்களும் நம்ம கலந்து கூட வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் கட்டாயம் ஒவ்வொரு முறை அபிஷேகத்துக்கு அப்புறமும் இந்த தூய தீ நீர், தூய நீரினாலே சுவாமி அபிஷேகித்துட்டு தான் அடுத்த அபிஷேகத்தை நம்ம பண்ணணும். திருமஞ்சனம் அடுத்து, இப்போ மஞ்சத்தூள் எல்லா அபிடேகத்தையும் நிறைவு செய்திருக்கிறோம். சுவாமியை எடுத்து தோட்டணும். எப்படி குளித்த உடனே நாம் தோட்டுறோமோ அந்த மாதிரி சுவாமிக்குன்னு பொருள் எல்லாமே தனியாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ தோட்டுறதுக்குனால ஒரு துணி, அதையும் தனியாக வைத்திருந்து எடுத்து தோட்டணும். இந்த நேரங்கள் எல்லாமே நீங்கள் சிவபுராணத்தை, தேவார திருமுறைகளை, பதிகத்தை பாராயணம் செய்து கொண்டிருக்கணும். எழுத படிக்க தெரியல, மனப்பாடமாகலை, நாங்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் அப்படின்னா குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையறாது சொல்லிக்கொண்டு இத்துணை பணிகளையும் நம்ம செய்யணும். இப்போ எடுத்த உரிய இடத்துல அந்தந்த இடத்துல வைக்கணும். அவருக்கு ஆடை நம்ம என்ன சைஸில் நம்ம சிவலிங்க திருமணம் வைத்திருக்கிறோமோ அது தக்கவாறு ஒரு நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஆடைகள்லாம் தேய்த்து அப்படி அணிவித்து கொண்டோம்னா பார்க்க அழகாக இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல்
என்னை சிங்காரி திடற்பட்டேன். பொன்னையே அறிவையரையே நினையும் அன்பிலேற்கு உன் தாள் தருவையோ சொக்கநாதா. சொக்கநாதவென்பான் ஒரு பாடல் நம்முடைய குருநான சம்பந்தர் அருளி செய்தது. அதில் சொல்லுவாங்க, அது மாதிரி இப்போ நம்ம சாமியை நம்மளால் எவ்வளோ அழகு பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ அழகு பண்ணி பார்த்தோம்னா மனதுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். சுவாமி அபிஷேகம் பண்ணியாச்சு, அடுத்து அலங்காரம். இது இப்போ இந்த ருத்ராக்க மாலை மாதிரி நீங்கள் வந்து மணிகளில் பல்வேறு வகையான அணிகலன்கள்லாம் கூட செஞ்சு சுவாமிக்கு நீங்கள் அதை அணிந்து அணிவித்து பார்த்து நாம் மகிழலாம். ஏன்னா அது அலங்காரம் நமக்கு என்ன மேக்கப் நடக்குதா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். என்ன காரணம்னா, சிவபூஜை எல்லாம் முடித்த உடனே மீண்டும் இரையாற்றலை எடுத்து நம்ம இங்கே தான் ஒடுக்க போகிறோம். அப்போ இறைவனை இங்கே ஒடுக்கிறதுக்கு உண்டான இடமாக இந்த இடத்த தயார் பண்ணுறோம். இந்த வெறும் இடத்துல வந்து நம்ம இறைவனை ஒடுக்காமல் இப்போ இந்த இடத்துல சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இந்த இடத்த மரியாதை பண்ணி அந்த இடத்துல இறைவனை ஒடுக்குவதற்காக இந்த இடத்த நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அந்த தூப தீப நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் இப்போ வழிபாடு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை அந்த திருவடி நீர், உச்சி நீர், உட்கொள்ள நீர் முதலானவற்றை நாம் கொடுக்கணும். இல்லாமல்ல இறைவரே திருவடி நீர் ஏற்றல்க, இல்லாமல்ல இறைவா உச்சி நீர் ஏற்றல்க, இல்லாமல்ல இறைவரே உட்கொள்ள நீர் கொண்டருள்க. வந்தியம்பெருமான் திருவடி நீர், உச்சி நீர், உட்கொள்ள நீர் ஏற்றருள்க. தூபம், இந்த தூபத்தை அப்படியே காட்டலாம், வாய்ப்பு இருந்தால் ஒரு மலரை கையில் வச்சு கூட நம்ம காட்டலாம். சலம்பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு செய்வாடல் மறந்தறியேன், நலம் திங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன், உளந்தா தலையில் பலிகொண்டுழல்வாய், உடல் உள்வுறு சூளை தவிர்த்தருளாய், அளந்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன். மற்ற நேரங்களில் கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சோம், இப்போ இந்த முறை அலங்காரமெல்லாம் பண்ணி முடித்தோடனே இப்போ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சாமிக்கு பண்ணணும். அடுத்து தீபம், இல்லக விளக்கது இருகெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அடுத்து நைவேத்தியம், அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், உன்னம்பாளிக்கும் மேலமை பூமிசை, எண்ணம்பாளிக்குமாறு கண்டின்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியேன், மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும், அன்னலார் அடியாத மெமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டார்தல், உண்மையாமெனில் உலகவர் முன் வருகை என உரைப்பார். நைவேத்தியம் காட்டியாச்சு, இப்போ தீபாராதனை. கற்பனை கடந்த சோதியை கருணையே உருவமாகி அற்புத கோள நீடலருமறை சிரத்தின் மேளாம், சிற்பர வியோமமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலு போற்றி போற்றி. தீபாவனை காட்டி நிறைவு பண்ண பிறகு அர்ச்சனை, மடர் கொண்டு அர்ச்சித்தல். ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றீம், மீளாமே ஆளுன்னை கொண்டாய் போற்றீம், ஊற்றாகி உள்ளே ஒடித்தாய் போற்றீம், ஓவாத சப்தத்து ஒளியே போற்றீம், ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றீம், ஆரங்க நாள் வேதமானாய் போற்றீம், காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலேயே மலையானே போற்றி போற்றி. இந்த போற்றி பாடலை உங்களால் எத்தனை பாடல் சொல்ல முடியுமோ அத்தனை பாடலை சொல்லி நம்மளாம் நேரம் இல்லையா, ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்து கொண்டுட்டு அடுத்து பன்னிரு திருமுறை விண்ணப்பம். சுவாமிக்கு கண்டிப்பாக 12 திருமுறையை தான் விண்ணப்பம் பண்ணணும். ரொம்ப வழியே இல்லை, நேரமே இல்லை அப்படின்னா பஞ்சபுராணம் என்று சொல்லப்படக்கூடிய ஐம்பெரும் புராணங்களை நாம் பாடலாம். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடலாக 5 பாடல்களை நாம் இறைவனுக்கு அந்த விண்ணப்பம் செய்யலாம். 1 திருமுறை, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடிபூசியின் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றேன். 2 திருமுறை, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. 3 திருமுறை, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. 4 திருமுறை, குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்,
தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதியை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. ஐந்தாம் திருமுறை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளலே. ஆறாம் திருமுறை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தொற்றுவாய் நீ, துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. இதையெல்லாம் மெல்ல நிதானமா இசையோட பாடலாம். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுனால வேகமா பாடிட்டு வரும். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. திருவாசகம் எட்டாம் திருமுறை. மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு, என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம், பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி, கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன். திருவாசகத்தினுடைய பிற்பகுதி திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாடல். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பானருக்கள், சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு, தாரணி கொன்றையர் தக்கோ தம் சங்க நிதி விதிசேர், ஊருணி மற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. ஒவ்வொரு பாடல் நிலைவிலும் ஒரு பூவை நாம் போடலாம், இல்லை பூரை மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா பூவை கையில் வச்சுக்கிட்டு 12 திருமுறை பாடி முடித்து தொட்டுக்கானாமல் சாமி மேலே பூவை போட்டுக்கலாம். இவ்வளோ பூ நமக்கு இல்லையே சார், என்ன பண்ணுறதுன்னு யார் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒன்பதாம் திருமுறை. திரு இசைப்பா. ஒளிவளர் விளக்கே உளப்பிழா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பழுங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்துகந்தாயை, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. பாலுக்கு வாழகன் வேண்டி எழுதிடப்பார்க்கடல் இந்தபிரான், மாளுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள், ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து, நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பத்தாம் திருமுறை. திருமந்திரம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதி இணை போல் பசு பாசம் அனாதி, பதி இணை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதினொன்றாம் திருமுறை. பிடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு. பன்னெண்டாம் திருமுறை. பெரிய புராணம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதி என் நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அம்மைக்காக உமையம்மையை நினைச்சு அபிராமி எந்த அதிலிருந்தோ அபிராமி அம்மை பதிகத்திலிருந்தோ ஏதோ ஒரு பாடல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. முருகப்பெருமான நினைத்து ஒரு பாடல். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கையமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சாத்திரத்திலிருந்து ஒரு பாடல். செம்மலர் நொந்தால் சேரலொட்டா அம்மளம் களி அன்பரோடு மறி, மாளர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே. திருக்குறளும் நமக்கு வேதம்தான், எனவே திருக்குறளிலிருந்து ஒரு பாடல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. 12 திருமுறையும் பாடிட்டோம். கிட்டத்தட்ட வழிபாட்டினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ 12 திருமுறையும் பாடி முடித்த பிறகு ஒரு முறை தீபாரணம் காட்டலாம். காட்டிட்டு இப்போ நம்ம விண்ணப்பம், இப்போ நமக்கு வேண்டுகோள் ஏதாவது இருக்கும் இல்லையா, நம்ம சாமி எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, கல்வி கொடு, அறிவு கொடுன்னு ஏதோ ஒன்று கேட்கலாம், அப்படி ஒரு விண்ணப்பம் செய்யலாம். அதுக்கு முன்னதாக இப்போ நாம் செய்திருக்கக்கூடிய இந்த சிவபூஜையில் அறிந்தோ அறியாமலோ ஏதோ பிழைகள் செய்வோம், குற்றங்கள் செய்திருப்போம்.
குருநாதர் சொல்லி கொடுத்ததை அப்படியே செஞ்சுருப்போம், ஆனால் செஞ்சுருக்க மாட்டோம். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ நீதி நூல்கள் கற்றாலும் குருவருள் சொல்லி கொடுத்தபடி நாம் செய்யலைன்னு சொன்னால் நம்முடைய அறிவு சற்று கொஞ்சம் கலக்கமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏதோ குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்தி இந்த பூசை பொருட்கள் ஏதாவது குற்றம் இருக்கலாம், கொஞ்சம் அழுகி போன பூவோ இல்லை தவறான பொருட்களையோ இந்த வழிபாட்டில் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். அதற்கான குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் முதல்ல பிழை பொறுக்கும் விண்ணப்பத்தை நாம் செய்யணும். கொஞ்சம் மலர்களை கையில் எடுத்துக்கொண்டு, இறைவா இந்த அருள் வழிபாட்டிலே அடியேன் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் மனதினாலோ வாக்கினாலோ காயத்தினாலோ குற்றங்கள் செய்திருந்தால் அவற்றையெல்லாம் தாயன்போடு மன்னித்து இந்த வழிபாட்டை ஏற்றருள வேண்டுகின்றேன் அப்படின்னு மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பெரியவங்க பாடியிருக்கிற அருள் பாடலை பாடலாம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரூரானை, மரக்கழுமாமே கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சலுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. கை ஒன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்து ஒன்று என்ன, புலால் கமலும் மெய் ஒன்று சார வஞ்சகனா பொய் ஒன்று பேச, விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. இந்த பாடலை பாடி பூவை தூவி முதல்ல கும்பிட்டுக்கணும். பாடல் தெரியாதவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, இறைவா இந்த பூசையிலே அடியேன் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்தருக அப்படின்னு மட்டும் சொல்லி பூவை போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்மளுடைய விண்ணப்பம், இப்போ நம்ம சாமி நான் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், கல்வி வேணும், இப்படி என்ன வேண்டுமோ அதை ஒரு நிமிடம் அப்படியே மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் இந்த பூவை தூவிட்டு மீண்டும் இறுதியாக ஒரு மகா தீபாராதனை. இப்போ இந்த மாதிரி விளக்க வச்சே பண்ணலாம், அல்லது கற்பூர தீபாராதனை. கற்பூர தீபாராதனையும் பண்ணலாம். ஓம் கற்பனை கடந்த சோதீகருணையே உருவமாகி அற்புத கோள நீடிலருமறை சிறப்பின் மேலாம் சிற்பர வியோமமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி சிட்டு அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலுமே பூமிசை எண்ணம்பாளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியே. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதி சூடும் அன்னலார் அடியாரம் எமது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொடிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருகை என உரைப்ப. வழிபாட்டினுடைய பயனை நமக்கு தருபவர் ஒளி சண்டீசர். சிவாலயத்தை சுற்றி வரும்பொழுது அந்த கருவறைக்கு நாம் அந்த தீர்த்த தொட்டி பக்கத்தில் அமர்ந்திருப்பார் இல்லையா, ஒளி சண்டீசர் சிவதியானத்தில் இருப்பவர் அவர். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல எழுந்தருள பண்ணோம் இல்லையா, மீண்டும் வேணால் ஒரு பூவை கூட நம்ம வச்சு இப்படி ஒரு பூவை வைத்து சண்டீஸ்வர பெருமானே எழுந்தருளுக அந்த முத்திரையெல்லாம் காட்டி எழுந்தருள்கன்னு வேண்டிக்கிட்டு இப்போ சண்டீஸ்வர பெருமானுக்கு தூபதீப நைவேத்தியம். எழுந்தருள சண்டேஸ்வர பெருமான் திருவடி நீர், சண்டேஸ்வர பெருமானுடைய உச்சிக்கு நீர், சண்டேஸ்வர பெருமான் உட்கொள்ள நீர் கொடுத்து அவருக்கு தூபதீபம். அவருக்கு நைவேத்தியம் இப்போ ஒட்டுக்கா எல்லாம் சேர்த்த நைவேத்தியம். ஏன்னா சுவாமிக்கு பண்ண நைவேத்தியம் தான் அவருக்கு பண்ணணும், புதுசாக அவருக்கு பண்ண வேண்டியதில்லை. சாமிக்கு பண்ண நைவேத்தியம் இப்போ நம்ம பண்ணுறோம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் முன்னம்பாளிக்கும் மேலும் பூமிசை எண்ணம்பாளிக்குமாறு கண்டின்பர் இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியே. அவருக்கு தீபாராதனை. அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கணும், இறைவா இந்த வழிபாட்டினுடைய பயனை சண்டேஸ்வர நாயனாரே எங்கள் அடியேனுக்கு தந்தருள்வீராக அப்படின்ட்டு வேணால் சாமி மேலேருந்து ஒரு நாலஞ்சு பூ எடுத்து வேணால் அர்ச்சனை பண்ண பூவில் ஒரு நாலஞ்சு பூ சண்டேஸ்வரன் மேலே தூவி மெதுவாக இப்படி மூணு முறை தட்டி சண்டேஸ்வர நாயனாரை வணங்கிக்கணும். வணங்கி முடிச்சுட்டு நிறைவாக ஒரு தீபாராதனை காட்டி இப்போ திருநீர் இருக்கு இல்லையா, அப்படி திருநீரை வந்து நாம் இப்படி சாமிக்கு அப்படியே காட்டிட்டு சாமி மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படி சாமி மேலே வச்சு திருநீரை நாம் ஒரு முறை வைத்துக்கொள்ளலாம். வைத்துக்கொண்டாயிற்று. இப்போ இந்த நம்ம பூசை பண்ண அந்த பரிவார மூர்த்தங்கள் எல்லாம் எழுந்தள்ளிருக்கு, சுவாமி எழுந்தள்ளிருக்கிறார்.
இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். இந்த பூவெல்லாம் கொண்டாந்து இப்படியெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பரிவார முத்தங்கள் அனைவரும் அடியேனுடைய சிந்தையிலும் சிரத்திலும் எழுந்துருள்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இப்போ எல்லா பூவும் ஒன்று சேர்த்துட்டு சண்டேஸ்வரர் மேலே பூ சொரிஞ்சோம் இல்லையா, அந்த பூவிலிருந்து ஒரு ரெண்டு பூ எடுத்து இப்போ எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு நந்தியம் பெருமான ஒரு முறை லைட்டாக அப்படி ஒரு முறை ஆட்டி மெல்ல அப்படி ஒரு முறை ஆட்டிட்டு சிவலிங்க திருமேனியை மென்மையாக ஒரு முறை அப்படி இப்படி ஒரு ஆட்டு ஆட்டிட்டு இப்போ இங்கே இருக்கின்ற இறையாற்றல் மீண்டும் அடியனுடைய சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் அடியனுடைய இதய தாமரையில் இந்த ஆக்னா என்று சொல்லப்படக்கூடிய இதில் இறைவா எழுந்தருளுக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பாவனை, இங்கே இருக்கக்கூடிய இறைவா அடியேனுள்ளே அடியேனுள்ள சிரத்துள்ளும் அடியேனுடைய சிந்தையுள்ளும் எழுந்தருள்வீராக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு பூவை எடுத்து காதில் சொருவிக்கணும். இப்படி காதில் சொருவிக்கிட்டு இந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பயன்படுத்தின தீர்த்தத்திலிருந்து ஒரு ஸ்பூன் தீர்த்தம் எடுத்து இப்படி கையில் விட்டு கும்பிட்டு சிவம் தோன்றும் அப்படின்னு தலையை தெரிச்சிடும். இப்போ வழிபாடு நிறைவு, சிவபூச்சையினுடைய நிறைவில் கட்டாயமாக மீண்டும் ஒரு முறை நாம் சிவத்தியானம். அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரா தகுவிப்பது நக்கண்ணாமம் நமச்சிவாயவே. எனவே இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த ஐந்தெழுத்தை நாம் சொல்லணும். நிறைவில் கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் எடுத்து நம்ம அணிந்து கொள்ளணும். ஏற்கனவே அப்படின்னு சொன்னது போல் ஒரு பாவனைக்காக நான் ஜபித்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் அனுஷ்டான தப்ப ஒரு 108 முறை, இப்போ ஒரு 108 முறை ஜபித்தா கூட 216 முறை வந்துடும். இல்லை அப்போவே ஒரு 216 முறை, இப்போ ஒரு 108 முறை ஜபித்தா கூட அந்த எண்ணிக்கை கூடும். அந்த ஐந்தெழுத்தில் நாம் ஜபிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடுற வரைக்கும் நமக்கு நன்மை. எனவே அவர்களுடைய வாய்ப்பு கேட்டார் போல் நாம் செய்யலாம். ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இன்றைக்கி நான் உங்களை செய்து காட்டினதில் ஏதேனும் சில இடங்களில் சில வழிபாடுகள் விடுபட்டிருக்கலாம். அதை நம்ம முறையாக இந்த நூலை வைத்து கொண்டு ஒரு முறைக்கு இரு முறை நாம் இதை படித்தோம் என்று சொன்னால், அப்படி நம்ம படிக்கும் பொழுது அந்த வழிபாட்டில் இன்னும் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதை நாம் செய்யலாம். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டால், சமயதீக்கை வாங்கியவர்கள் சமய அனுஷ்டான வழிபாடை செய்த பிறகுதான் உணவு எடுத்துக்கொள்ளணும். சிவதீட்சை வாங்கினவங்க சிவபூஜை செய்த பிறகுதான் உணவு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ரொம்ப கொள்கையை நம்ம என்ற அளவுக்கு உறுதியாக கடைப்பிடிக்கணும். ரொம்ப உடல்நலக்குறைவு, சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வெளியே வந்து வெளியூரில் தங்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியல, திரும்ப வீட்டுக்கு போனால் தான் பூஜை பண்ண முடியும், சிவலிங்கம் எடுத்து வர மறந்துட்டோம், நம்ம இரவு வீட்டுக்கு வந்துடலாம் நினச்சி வந்தோம் ஆனால் எடுத்து வர முடியல, தங்கிட்டோம், அடுத்த நாள் இரவு தான் வீடு போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அப்போ நம்ம உணவு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ கூட எடுக்காமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு தான். இல்லை முடியல, நமக்கு பல நோய்கள் இருக்குது, சுகர் இருக்குது சார், ப்ரெஷர் இருக்குது சார், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னா உணவு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் நம்ம பண்ணலாம். ஆனால் விதி என்ன அப்படின்னு கேட்டால், சிவபூஜை செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது தான் விதி. எனவே இயன்ற வரை நாம் அதை நல்ல முறையில் நாம் அதை பயன்படுத்தி குருவருளும் திருவருளும் பெற்று உய்யலாம். எனவே இந்த அளவில் நமக்கு இந்த வழிபாடு நிறைவு பெறுகின்றது. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அவ்வப்போது நீங்கள் அடியே இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எவ்வளோ விரைவில் முடியுமோ இப்போ பெற்றுக்கொண்டவர்கள் இதை பார்த்து வழிபாடை செய்யுங்க. இதுவரைக்கும் இந்த சமய தீக்கை விசேட தீக்கை பெறாத அன்பர்கள் எவ்வளவு விரைவில் இந்த தீக்கையை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய முடியுமோ அதை செய்து உய்வு பெறும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் வல்ல குருவருளையும் திருவருளையும் நீள நினைந்து இந்தளவிலே இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்து அமைகின்றோம். நன்றி. திருச்சி தம்பி.